டான்செட் பாஸ்ட் இயர் பேப்பர் வீடியோ சொல்யூஷன். இது டான்செட் 2018 எம்பிஏ பேப்பர் குவெஸ்டன் நம்பர் 67, டேட்டா சஃபிஷியன்சி குவெஸ்டன். எல்லா டிஎஸ் குவெஸ்டன்லையும் தெர் இஸ் எ குவெஸ்டன் ஃபாலோட் பை டூ ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி. 2018 இந்த நாலு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னவாக இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 1, இஃப் ஸ்டேட்மெண்ட் ஏ அலோன் இஸ் சஃபிஷியன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ அலோன் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு வில் பி ஏபிள் டு ஆன்சர் த குவெஸ்டன், ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு வில் நாட் பி ஏபிள் டு ஆன்சர். தென் இட் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 2, இஃப் பி அலோன் இஸ் சஃபிஷியன், which means B alone sufficient arukku, A is not sufficient, abadina we'll go with answer option 2. Answer option is 3, if the statements together are sufficient, which is A alone is not sufficient, B alone is not sufficient, but idu rendu information combine pannona, A la irukra data avum B la irukra data avum seithu potona, if the data is sufficient, then we'll go with C or answer option 3. Answer option is 4, if both the statements are sufficient, abadina enna artham? A alone is sufficient, B alone is also sufficient, each statement is independently sufficient, A is independently sufficient, B is independently sufficient, then we'll go with 4. What is the question? In the case of the question is XY greater than 0? எப்போவும் இந்த இஸ் க்வெஸ்டின், வாஸ் க்வெஸ்டின், டஸ், டிட் இந்த மாதிரிலாம் கேள்வி வந்ததுன்னா இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்? தி ஆன்சர் இஸ் எதர் கோயிங் டு பி என் எஸ் ஆர் தி ஆன்சர் இஸ் கோயிங் டு பி என் நோ. எப்போவுமே இஸ் வாஸ் கேட்டாலே எஸ் நோன்னு எடுத்துக்கங்க. இஃப் யூ கெட் எ டெஃபினட் எஸ் ஆர் அ டெஃபினட் நோ, த டேட்டா இஸ் சஃபிஷியன். எஸ் எக்ஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தன் 0 அப்படின்னு சொன்னாலும் ஆன்சர் இஸ் சஃபிஷியன். No, XY is not greater than 0 அப்படின்னு சொன்னாலும் டேட்டா இஸ் சஃபிஷியன்ட். எப்போ டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட்? இட் மே பி இது வந்து சில சமயம் கிரேட்டர் தன் 0 இருக்கலாம், சில சமயம் கிரேட்டர் தன் 0 இல்லாமலும் இருக்கலாம். அப்படின்னு சொன்னோம்னா டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ யூ நீட் டு லுக் ஃபார் எ டெஃபினட் எஸ் ஆர் அ டெஃபினட் நோ. டெஃபினட் நோன்னு வந்தாலும் டேட்டா இஸ் சஃபிஷியன்ட், கீப் தட் இன் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டன், வென் இஸ் இட் டெஃபினட் எஸ்? க்வெஸ்டன் இஸ் எக்ஸ் ஒய் கிரேட்டர் தன் 0? இஃப் எக்ஸ் இன் டு ஒய் திஸ் ப்ராடக்ட் இஸ் கிரேட்டர் தன் 0, ஆன்சர் டெஃபினட்டாக எஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லிடுவோம். வாட் இஸ் த ப்ராடக்ட் இஸ் நெகட்டிவ்? எக்ஸ் இன்ட் ஒய் இஸ் லெஸ் தென் ஜீரோனா, ப்ராடக்ட் நெகட்டிவாக இருந்தனா இவன் கேட்டிருக்கிற கேள்வி ப்ராடக்ட் பாசிட்டிவான்னு கேட்டிருக்கான். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஸோ தி ஆன்சர் இஸ் நோ. ஸோ எப்போ பாசிட்டிவ்னு தெரியும், எப்போ நெகட்டிவ்னு தெரியும், எல்லாமே கவுண்ட் பண்ணிட்டோமா? பாசிட்டிவ் நம்பர்ஸ் பார்த்துட்டோம், நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்த்துட்டோம், நடுவில் ஏதோ ஒன்று இருக்கே, ஜீரோ விட்டுட்டோம் இல்லையா? வாட் இஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் ஜீரோ, அவன் கேட்டிருக்கிற கேள்வி என்ன? எக்ஸ் ஒய் ஜீரோ விட அதிகமாக இருக்கா? இஸ் இட் கிரேட்டர் தன் ஜீரோ அப்படின்னு இருக்கான். எக்ஸ் ஒய் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் கிரேட்டர் தன் ஜீரோ, அது வந்து ஜீரோவோட அதிகமாக இல்லை. ஸோ ஆன்சர் வந்து என்ன சொல்ல போகிறோம்? எக்ஸ் ஒய் ஈக்குவல் ஜீரோன்னு இருந்தாலும் யூ கோயிங் டு பி ஆன்சரிங் இட் அஸ் அ நோ. ஸோ நோக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் நெகட்டிவாக இருந்தாலும் நோ தான் ஆன்சர், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோனாலும் நோ தான் ஆன்சர். குவிக்லி சமரைஸ் இட், இந்த க்வெஸ்டன் இஸ் அன் இஸ் க்வெஸ்டன், ஆன்சர் ஷுட் பி அன் எஸ் ஆர் அ நோ. வென் இஸ் அ டேட்டா சஃபிஷியன்? வென் வி கெட் எ டெஃபினட் எஸ் டேட்டா இஸ் சஃபிஷியன், இஃப் யூ கெட் அ டெஃபினட் நோ டேட்டா இஸ் சஃபிஷியன், மேபி அப்படின்னு வந்தால் தான் டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன். வென் இஸ் இட் அன் எஸ்? இஃப் த ப்ராடக்ட் எக்ஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ, இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் 0.3, 12.5, 43, ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் எஸ். இஃப் இட் இஸ் நெகட்டிவ், எக்ஸ் ஒய் இஸ் மைனஸ் 4, எக்ஸ் ஒய் இஸ் மைனஸ் 0.2, அந்த மாதிரி நெகட்டிவாக வந்தால் ஆன்சர் இஸ் நோ. எக்ஸ் ஒய் ஜீரோன்னு வந்தாலும் ஆன்சர் இஸ் நோ. வில் ஸ்டார்ட் பை எவாலுவேட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஏ அலோன். ஸ்டேட்மெண்ட் ஏல என்ன சொல்லியிருக்காங்க? X by Y is less than 0. When will a fraction X by Y be less than 0? One of the two numbers, X or Y, should be negative and the other number should be positive. So, ரெண்டு possibility வருது. The first possibility is basically the numerator is positive. எடுத்துக்கலாம், numerator is positive and the denominator is negative. So, you're saying X is greater than 0 and Y is less than 0. அப்போ வந்து இந்த fraction negative இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படி இருந்தால் ஃப்ராக்ஷன் டெஃபினட்டாக நெகட்டிவாக இருக்கும், வாய்ப்பு இல்லை, டெஃபினட்டாக நெகட்டிவாக இருக்கும். அப்போ வாட் வில் பி த ப்ராடக்ட் எக்ஸ் இன் டு ஒய்? த ப்ராடக்ட் எக்ஸ் இன் டு ஒய், ஒன் நம்பர் இஸ் பாசிட்டிவ், ஒன் நம்பர் இஸ் நெகட்டிவ். ப்ராடக்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். இஃப் த ப்ராடக்ட் எக்ஸ் ஒய் இஸ் நெகட்டிவ், வாட் இஸ் தி ஆன்சர் டு த க்வெஸ்சன்? இஸ் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோன்னு கேட்டிருக்கான். எக்ஸ் லெஸ் தென் ஜீரோன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படின்னா இட் இஸ் நாட் கிரேட்டர் தன் ஜீரோ. ஸோ நோன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ பாசிபிலிட்டி 1, நியூமரேட்டர் பாசிட்டிவ், டினாமினேட்டர் நெகட்டிவ், தி ஆன்சர் இஸ் நோ. பாசிபிலிட்டி 2, தலைகீழாக இருக்கலாம். The numerator could be negative and the denominator will be positive. So, ஏதோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருக்கணும். இங்கே நியூமரேட்டர் பாசிட்டிவ் போட்டோம், இங்கே டினாமினேட்டர் பாசிட்டிவ் போட்டிருக்கும். இங்கே நியூ டினாமினேட்டர் நெகட்டிவ், இங்கே நியூமரேட்டர் நெகட்டிவ். ஸோ எசென்ஷியலி ஆர் எக்ஸ் இஸ் நெகட்டிவ் அண்ட் ஒய் இஸ் பாசிட்டிவ். ஸோ வாட் வில் பி த ப்ராடக்ட் எக்ஸ் இன் டு ஒய்? இங்கே வந்து எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ். ப்ராடக்ட் ஆஃப் அ நெகட்டிவ் அண்ட் அ பாசிட்டிவ் நம்பர் இஸ் நெகட்டிவ். ஸோ எக்ஸ் இன் டு ஒய் நெகட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு. தி ஆன்சர் த க்வெஸ்டன் கண்டினியூஸ் டு பி எ நோ. So, if x by y is less than 0, there are only two possibilities. One of the two numbers should be positive, the other should be negative. Numerator positive, denominator negative. Numerator negative, denominator positive. ரெண்டு கேஸ்லையும் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? இந்த கேள்விக்கு, இந்த கேள்விக்கு we got a uniform no as an answer. So, statement A alone is sufficient. So, statement A sufficient-ஆ இருந்தால் என்ன பாசிபிலிட்டி?
ஏ அலோன் சஃபிஷியண்டாக இருந்து பி சஃபிஷியண்டாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஒன். ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன, ஏ சஃபிஷியன் பி இஸ் ஆல்சோ சஃபிஷியன், இண்டிபெண்டன்ட்லி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்டாக இருந்தால் ஆன்சர் ஆப்ஷன் வில் பி ஃபோர். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ சஃபிஷியன்ட்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் நேரோ டவுன் டு ஒன் ஆர் ஃபோர். எதாலாம் இருக்க முடியாது, டூவாகவும் இருக்க முடியாது, த்ரீயாகவும் இருக்க முடியாது. ஏன், டூக்கு அர்த்தம் என்ன, பி அலோன் சஃபிஷியன், விச் மீன்ஸ் ஏ இஸ் நாட் சஃபிஷியன் அர்த்தம். ஏ சஃபிஷியன்ட்னு சொல்லிட்டோம், ஸோ டூவாக இருக்க முடியாது. வாட் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ, வி நீட் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதர்னு சொல்லியிருக்கோம். ஏ தனியாகவே சஃபிஷியண்டாக இருக்கே, அப்போ வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ண தேவையில்லை. ஸோ டூ அண்ட் த்ரீ எலிமினேட் பண்ணிட்டு வி நேரோ டவுன் ஆர் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் டு ஒன் ஆர் ஃபோர் பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் சஃபிஷியன்ட். குவிக்லி சமரைஸ் இட் இன் பிரிண்டட் ஃபார்ம் அண்ட் தென் லெட்ஸ் டிசைட் வெதர் இட் இஸ் ஒன் ஆர் ஃபோர் பை எவாலுவேட்டிங் ஸ்டேட்மெண்ட் பி. We are looking at saying that if x by y is less than 0, two possibilities exist. First possibility, the numerator, which is x is positive, and the denominator y is negative. So product x into y is 1 positive, 1 negative is negative. Answer to the question is no. Second possibility is a ulta case. X is less than 0, y is greater than 0. Numerator negative, denominator positive. The product is negative into positive, which is still a negative number. So answer to the question is no. Getting a definite no, definite answer vanda no nu vandadna the data is sufficient. So statement A is sufficient. Statement A is sufficient. Answer options narrow down to 1 or 4. 1 or 4 on decide pannirukku. Let's evaluate statement B. Statement B enna solludhu, x plus y is less than 0 appdi solranga. Sum of these two numbers is negative. I'm going to look at an approach called counter example. Oru example I'll try and see if you can get the answer as yes. And innoru example I'll try and see if you can get the answer as no. Let's see if it's possible. சம் வந்து நெகட்டிவ் இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டையுமே நெகட்டிவாக எடுத்தோம்னா சம் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு கோ வித் சம்திங் லைக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது, நெகட்டிவ் நம்பர் மைனஸ் 11 வருது. ஸோ திஸ் சாட்டிஸ்ஃபைஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் ஜீரோ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் எக்ஸ் ஒய் இஸ் பாசிட்டிவ். எக்ஸ் இன்டு ஒய் இங்கே என்ன, எக்ஸ் இன்டு ஒய் இஸ் மைனஸ் ஃபைவ் இன்டு மைனஸ் சிக்ஸ். Product of two negative numbers is positive. So xy is equal to 13. Keta kelvi is xy greater than 0. 30 is a positive number. It's greater than 0. So the answer to the question is yes. I'm going to look at a counter example. Ippa enna panna poren, I'll still find an answer where x plus y is less than 0. Let's take x to be equal to a minus 5. And let's take y to be equal to something like a 4. So if sum of these two numbers enna varudhu, x plus y is minus 5 plus 4, which is equal to minus 1, which is still less than 0. So sum of the two numbers in the case new negative arc. Ippa product enna paakalam, x into y is equal to minus 5 into 4. One negative number into a positive number, the product is going to be negative. Question is xy greater than 0? We got xy to be in minus 20, which means answer to the question is no. So in the rendu case liye paarenga, we have got x plus y. Inge x plus y is equal to a minus 11. Rendlime x plus y negative adha vandirukku. ஒரு கேஸில் த ப்ராடக்ட் எக்ஸ் ஒய் என்னட் அப் பீங் பாசிட்டிவ், இன் அனதர் கேஸ் த ப்ராடக்ட் எக்ஸ் ஒய் என்னட் அப் பீங் நெகட்டிவ். ஸோ ஸ்டேட்மெண்ட் பி வச்சு வி ஆர் நாட் பீன் ஏபிள் டு கம் அப் வித் எ டெஃபினட் ஆன்சர். அட் த எண்ட் ஆஃப் எவாலுவேட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஏ வி செட் அவர் ஆன்சர் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆர் ஃபோர். ஸ்டேட்மெண்ட் பியும் தனியாக சஃபிஷியன்ட்டாக இருந்ததுனா விட் கான் வித் ஃபோர். ஸ்டேட்மெண்ட் பி இஸ் நாட் சஃபிஷியன், ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஒன். சமரைஸ் இட் அண்ட் அரைவ் அட் த ஃபைனல் ஆன்சர். சமரைசிங் இட் லுக்கிங் அட் த பாசிபிலிட்டி ஆஃப் கோயிங் வித் அ கவுண்டர் எக்ஸாம்பிள். வி லுக்கிங் அட் எக்ஸ் பிளஸ் ஒய் ஷுட் பி நெகட்டிவ், x of 5, y equal to minus 6. I'm looking at one example, different example here. Product enna varudhu, minus 30. Answer to the question is no. Second case enna pandren, x equals minus 5, y equals minus 6. Sum is still negative. Product is positive because both the numbers are negative. Ippa answer enna varudhu, yes varudhu. So sometimes yes, sometimes no. Appadina enna solrom, maybe x y greater than 0 irukkalam illamala irukkalam. Conclusive ah solla mudiyala because you have not got a conclusive answer. Statement B is not sufficient. Our answer options are down to 1 or 4 because B is not sufficient. Final answer is choice 1. Statement A alone is sufficient. Before you leave, couple of things. One, sign up initially as a trial user at online.ascenteducation.com. Basics la irundhu aarambichirukom, Tamil la English la solli koduthirukom. Most comprehensive online course. You can see a substantial improvement in your TANSET scores if you go with this course. Second thing, subscribe to this channel, youtube.com/TANSETMBA. We keep adding videos regularly. Subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் டர்ன் ஆன் பண்ணுங்கள். எப்போல்லாம் வீடியோ ஆட் பண்ணுறோமோ உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் அனதர் ஈஸி வே டு கீப் ட்ராக் ஆஃப் யுவர் டான்செட் ப்ரிப்பரேஷன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் கிராக்கிங் த டான்செட்.